முக்கியமான உண்மை தகவல்கள், அதாவது உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல்லைக்கான டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த அரசு சம்பந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரையும் என்ன உண்மை நிலவரம், எதனால் இவ்வளவு காலதாமதம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பணி வந்துட்டு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு வழங்கியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவரவர் சொந்த ஊரிலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு அளித்திருக்கிறார்கள். ஸோ அதனால் அந்த பணியின் நிலவரத்தின் காரணமாக தான் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து இவ்வளோ டிலே ஆகிருக்கு, காலதாமதம் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அவரவர் சொந்த ஊரிலேயே பணி நியமனம் கிடைத்திருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதோட ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக இந்த மே மாதம் வெளியாகும் அப்படிங்கிறத அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் கவர்மெண்ட் கொடுக்கின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வருங்கிறதையும் அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் வந்தவுடன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்றேன். அண்ட் தென் ஒவ்வொரு மாவட்டங்கள் வாரியாகவும் மண்டலங்கள் வாரியாகவும் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வர இருக்கிறது. ஓகேங்களா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் பார்த்திங்கன்னா லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயுமே. ஓகேங்களா? ஆல்ரெடி நிறைய இதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க நண்பர்களே. எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரேஷன் கார்டு ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் இது தான் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக மே மாதம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளுக்கு ஜிஆர் ஆஃபீஸ்லேருந்தும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஸோ கூட்டுறவு ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணியிருக்கும் போது நம்மளுக்கு இதே சேம் தகவல் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் மே மாதம் வெளியாகும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு 38 மாவட்டத்திற்கும் லிஸ்ட் வந்து இறுதி பட்டியல்கள் வந்து ரெடி பண்ணி கொண்டிருக்கார்கள். ஸோ கண்டிப்பாக மே மாதம் ரெடியாகும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அப்டேட்டாகவும் கொடுத்துருக்காங்க நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.